नमः पार्वतीपदये हरहर महादेव तेन्नानुडैय शिवने पोत्रीम एन्नाट्टवर्क्कुम इरेवा पोत्रीम कावाय कनकत्तिरळे पोत्रीम कैलै मलयाने पोत्री पोत्रीम वेट्रिवेल मुरुगनुक्कु अरोहरम வழிபாட்டிற்கும் போற்றுதற்கும் உரிய எல்லாமல்ல அருள்மிகு அம்மையப்பரின் திருவடிகளை பணிவன்போடு எளியன் போற்றி மகிழ்கிறேன். திருக்கயிலாய பரம்பரையில் தர்மயாதீனத்தின் 27வது குருமூர்த்திகளாக எழுந்தருளியிருந்து நம்மையெல்லாம் நாளும் உயர்கொண்டருளுகின்ற வழிபாட்டிற்கும் போற்றுதற்கும் உரிய தர்மயாதீனம் ஸ்ரீலஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடி கமலங்களை மனமுடி மைகளால் திக்கநோக்கி போற்றி மகிழ்கிறேன். இனிய சான்றோர்கள் பெருமக்களே, தர்மயாதீனத்தின் சார்பில் நாளும் இன்பம் தழைக்க இருக்கலாம் என்ற பொது தலைப்பில் சங்க இலக்கிய சிந்தனைகள் என்ற நிலையில் 11 கீழ்கணக்கு நூல்கள் பற்றிய சிந்தனைகளை சிந்தித்துக் கொண்டு வருகின்றோம். நாரடியார் சிந்தனைகள் சிந்திக்க பெற்று இன்று பழமொழி நானூறு என்ற ஒரு நூலை பற்றி இருக்கிற சிந்தனைகளை நாம் இப்பொழுது தொடங்குவோம். பழமொழி என்றால் பழமையான மொழி, பழமை முதுமொழி பழமொழி என்று சொல்லலாம். அது எப்படி பழமொழி என்பது பழமையான ஒன்று இன்றும் நிற்கிறது என்றால், அதுதான் உயர்ந்தவர்கள் பயன்படுத்திய தொடர்கள். அதனால்தான் நம்முடைய தொல்காப்பியர் சொன்னார், வழக்கு வழக்கு என்றால் எல்லோரும் பயன்படுத்துவது வழக்கம் அல்ல. தர்மயாதீனத்தின் 26வது குருமூர்த்தியில் ஒரு நல்ல செய்தியை அழகாக கோர்வே சொல்லுவார்கள். பழக்கம் வழக்கம் ஒழுக்கம், எது ஒன்று பழக்கத்திற்கு வந்து அது தொடர்ந்து பெரியவர்கள் கடைபிடித்த காரணத்தினால் வழக்கமாகி அது பின்னே சட்ட ரீதியான ஒழுக்கமாகிறது. அருமையான அந்த ட்ரெடிஷன் சொல்லுவாங்க, பழக்கம் வழக்கம் ஒழுக்கம் என்று. ஆதலினால் அந்த பழக்கம் வழக்கம் ஒழுக்கம் என்ற வகையில் பழமொழி நானூர் என்றால் பழமையான மொழி, முன்னோர்கள் முதியவர்கள் பயன்படுத்தியது. அது என்னுடைய தொல்காப்பியர் ஒரு அருமையான செய்தியை சொன்னார், வழக்கு என்பது எது பழக்கம் வழக்கமாக உயர்கிறது என்றால் வழக்கெனப்படுவது உயர்ந்தோர் மேற்றே என்றார். எல்லோரும் பயன்படுத்துவது, எல்லோரும் சிந்தித்திருப்பது, எல்லோரும் சொல்லுவது பழக்க வழக்க ஒழுக்கமாகாது, அது உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். வழக்கெனப்படுவது உயர்ந்தோர் மேற்றே நிகழ்ச்சி அவர்கட்டாகலான, ஒரு அருமையான நுட்பா தொல்காப்பியத்தில். ஆதலினால் நாம் பழக்கத்திற்கு கொண்டு வந்து அதை வழக்கமாக மாற்றி பிறகு ஒழுக்கமாக வரையறை செய்ய வேண்டும் என்பதைத்தான் நமக்கு சிந்தித்துக் கொள்ள வேண்டும். பழமொழி நானூறு என்ற இந்த நூலிலே அந்த பழக்கம் பழமையான மொழி பழக்கத்திற்கு வந்திருக்கிற மொழியை 400 பாடல்களில் அருமையாக பாடியிருக்கிறார் மூன்றுரை அரையனார் என்ற ஒரு பெரும் புலவர். அந்த நூலை பற்றிய சிந்தனையைத்தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம். புலம்மிக்கவரை புலமை தெரிதல், அருமையான பாட்டு. புலம் மிக்கவரை நன்றாக அறிவு திறன் உள்ளவர்களை, துறை புலமை உள்ளவர்களை, தோய்ந்த ஆற்றல் உள்ளவர்களை, தெளிவான நுண்மான் நுழைபுலம் உள்ளவர்களை யார் அறிந்து கொள்வார்? அந்த நிலைக்கு கொஞ்சமாவது உயர வேண்டும் என்ற அக்கறை உள்ளவர்தான் உயர்ந்து கொள்வார். எல்லோரும் எல்லாரையும் விரும்ப மாட்டார்கள். கற்றாரை கற்றாரே காமுறுவர் என்று பேசினார்கள். நாம் பல நேரில் சிந்தித்துக் கொள்ளலாம், நாம் சொல்லுகிற செய்தி மிக உயர்ந்த செய்தியாக இருந்தும் கூட பல பேர் அதை ஆதரிக்கவில்லையே, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் ஆதரிக்கவில்லை என்று சொன்னால் நீங்க கவலைப்பட வேண்டாம். அந்த ஆயிரக்க லட்சக்கண மக்கள் எல்லாம் கற்றறிந்தாரை கற்றவரை கற்றறிந்தார் ஏற்றுவார் என்றால் கற்றறிந்து இல்லை, இதன் அருமை பெருமை அவர்களுக்கு தெரியாது.
நுண்மான் ஒளிபலம் உள்ள செய்திகள் அவர்களுக்கு தெரியாது. எத்தனை பேருக்கு உவை சாமிநாதையனுடைய தொண்டு தெரியும், எத்தனை பேருக்கு மகாகவி பாரதியினுடைய ஆழம் அகலமும் தெரியும், எத்தனை பேருக்கு தொல்காப்பியரின் அருமை தெரியும், எத்தனை பேருக்கு தெய்வ சேக்கிழார் சுவாமியினுடைய பக்குவம் தெரியும், எத்தனை பேருக்கு கம்மநாட்டாளருடைய கவித்திறன் புலப்படும், எத்தனை பேருக்கு சிலப்பதிகாரம் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்ற அந்த புலவை புலப்படும், அதெல்லாம் அதுக்கு படிக்கணும், அதை நோக்கி பயணிக்க வேண்டும். நல்ல அருமையான கர்நாடக இசை, ஒரு அருமையான கர்நாடக பாடகர் பாடுகிறார், வயலின் இசிக்கிறார்கள், எதன் வரிசிப்பாங்க, ஏங்க சும்மா இதையே வேற ஏதாவது சினிமா பாட்டு போடுங்கிறான், அது அவன் காரணம் இல்லை, அவனுக்கு அதுதான் தெரியும். நாம் இதிலிருந்து என்ன ஒன்று தெரிஞ்சுக்கணும்னா, மிஸ்டர் பொதுஜனம் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இது போய் சேரல, சேரலன்னா காரணம் அவன் வந்து நம்மளை அண்டி அந்த ரசிக்கல, ஆனா எங்கோ ஒருவர் இருப்பார், எங்கோ ஒரு மிகப்பெரிய ரசிகர் இருப்பார், அந்த ரசிகர் தான் உலகம் பூரா கொண்டு போவார். திருவாசகத்தின் பெருமையை இங்க இருக்கிற எத்தனை ஆயிரம் பேருக்கு இப்பவும் தெரிகிறது தெரியாது, ஆனா ஜியு போ இங்க வந்து கிறிஸ்தவ மதத்தை பரப்ப வந்தவர், அப்படியே திருவாசகத்தில் உருகி போயிட்டார். எந்த கடிதம் எழுதினாலும் திருவாசகத்தின் ஒரு வரியை எழுதிட்டு தான் எழுதுவார், அந்த கடிதம் அப்படியே கலைஞ்சிருக்குமா தண்ணிப்பட்டு, பின்ன எழுதுவாராம், இந்த கடிதத்தில் சில எழுத்துக்கள் கலைந்திருக்கிறது என்பதற்காக கவலைப்படாதே நண்பா, இந்த கடிதம் எழுதும் பொழுது திருவாசகத்தின் வரிகளை எண்ணிக்கொண்டே எழுதினேன், அதனால் அதனுடைய விளைவாய் இருக்கிற கண்ணீர் துளிகள் அதில் விழுந்து அலைந்திருக்கின்றன, எனவே அவை அத்தனையும் திருவாசகத்தின் சுவடுகள் என்று எழுதியவர் ஜி போப். ஜி போப் அவர் வேலை பார்த்த கல்லூரிகளுடைய அவருடைய முதல்வர், அவர் ஒரு கிறிஸ்தவர் அந்த லண்டன்ல, அப்பொழுது அந்த நிலையிலே அவர் வந்து என்ன என்னமோ திருவாசகம் சொல்லிட்டே இருக்கீங்களேன்னார். ஆமாங்க, திருவாசகம் ரொம்ப உயர்ந்த நூல் என்று சொன்னார். உயர்ந்த நூல் என்று சொன்னால் அதை பற்றி இருக்கிற பெருமைகள் எல்லாம் தெரிந்து கொண்டு நீங்க ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துக் கொடுக்க கூடாதா என்று கேட்டாராம் அந்த பிரின்சிபல், அயல்நாட்டில் இருக்கிற ஒரு பிரின்சிபல் ஜி போப் என்ற புரொஃபசர் சொல்றார். ரெண்டு பேருமே கிறிஸ்தவர்கள், திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துக் கொடுக்க கூடாதா என்று கேட்டாராம். மொட்டமாடியில் உலாவிட்டே பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஜி போப்பு சொன்னாரா, அது மிக உயர்ந்த நூல், மிக உயர்ந்த பக்குவமான ஆன்மா வெளிப்படுத்திய நூல், அதை என்னால ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க முடியும் எனக்கு நம்பிக்கை இல்லை, அதுக்கு ரொம்ப ஆண்டுகள் ஆகும் என்று ஜி போப் பதில் சொன்னாராம். அதுக்கு அந்த பிரின்சிபல் சொன்னாராம், ஒரு உயர்ந்த நல்ல செயலை சிந்திக்க செயல்படுத்த நீ விரும்பிவிட்டால் அது முடிகிற வரை உன் உயிரை இறைவன் பறிக்க மாட்டான், தொடங்கு அந்த செயலை என்றாராம். அப்படி சம்பாஷித்து, அப்படி சம்பாஷணை செய்து கொண்டு மொழிபெயர்க்கப்பட்ட அருமையான நூல் தான் நம் திருவாசகம். திருவாசகத்தை இங்க இருக்கிற நாலு பேர் குப்பனும் சுப்பனும் படிக்கலன்னா அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும், எங்கோ இருக்கிற ஜி போப்பு அந்த காலை பிரின்சிபல் ரசிக்கிறாங்கன்னா அது கற்றாரை கற்றாரே காமுறுவர் என்பதுதான், அதுதான் சொல்லுகிறார். புலம் மிக்கவரை, புலம்னா துறை புலமை, புலமை தெரிதல், அவருடைய புலமையாய் இருக்கிற அந்த ஆற்றலை புரிந்து கொள்வது என்பது புலமிக்கவர்க்கே புலனாம், அதை நோக்கி பயணித்திருக்கின்ற அறிவு சான்ற வேட்கை உடையவர்களுக்குத்தான் இதன் தரம் புலப்படும். யாமறிந்த புலவர்களிலே கம்மனைப் போல் இளங்கோவை போல் வள்ளுவர் போல் உலகத்தில் பிறந்ததில்லைன்னு பாடுற பாரதினா அவருக்கு தெரிகிறது கம்பன் யார், இளங்கோ யார், நம்முடைய திருவள்ளுவர் யார் என்று எல்லோருக்கும் தெரியுமா. அல புலமிக்கவர்க்கே புலனாம், நலமிக்க பூம்புணல் ஊர பொதுமக்கட்கு ஆகாதேகம், இது பொதுமக்கட்கு மிஸ்டர் பொதுஜனத்துக்கு இது போய் சேராது. நான் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு திருவாச சொல்லிட்டு இருக்க நாலு பேரோட கேட்கலன்னா அதான் அது அதுல ஆச்சரியம் இல்லை. 400 பேர் உட்காரணும்னு சினிமா பாட்டு பாடணும், 4000 பேர் உட்காரணும்னா சினிமா பாட்டு பாடிய பாடகன் வந்து பாடணும், இன்னும் கூட்டம் வேணும்னா அதுக்கு வேற சில ஏற்பாடு இருக்கு.
அப்ப என்ன தெரிகிறது? கூற்றம் பெருக 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 மேடையின் தரம் குறைந்து விட்டதுன்னு அர்த்தம். மேடையின் தரம் குறையாமல் இருந்தால் கூட்டத்தின் குறைவு குறைவா தான் இருக்கும். கவலைப்படாதீங்க. திருஷ்ணாமூர்த்திக்கு நாலு பேர் தானே வந்தார்கள் மாணவர்கள். நமக்கு என்ன? நமக்கு எம்மாத்திரம் சொல்றார். பூம்புணல் ஊற பொதுமக்கட்கு ஆகாதே. இந்த மேட்டர் இந்த செய்தியெல்லாம் பொதுமக்கட்கு ஆகாது பாட்டார். அதுக்கு அடுத்து இது மூணு வரி முடிஞ்சு போச்சு. பழமொழி நானூறு என்பதனால கடைசி வரி எப்பவுமே நாலாவது வரி பழமொழியா இருக்கும். பழமொழி சொல்லி முடிக்கிற பாருங்க. பாம்பறியும் பாம்பின கால் அவ்வளவுதான் பாட்டு முடிஞ்சு போச்சு. வேறுசிவன் பா. இது என்ன பாம்பறியும் பாம்பின கால்? இங்க நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். பாம்பு அறியும், ஒரு பாம்பு அறிந்து கொள்ளும். எதை அறிந்து கொள்ளும்? பாம்பின கால், பாம்பினுடைய கால், கால்கள். இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, கால் என்பது இங்கு பாம்பின் கால்கள் என்று அர்த்தமில்லை. ஏனென்றால் பாம்புக்கு கால்கள் கிடையாது, அது வைத்தாலேயே போதும். எனக்கு கேட்டு ஒரு பையன் ஒரு கட்டுரையை கொடுத்தான், பாம்பு வைத்தால போகுதுன்னா. என்னடா பாம்பு வைத்தால போகுது? அப்படிதான், அப்படிதாங்க ஐயா போகுது. பாம்பு வைத்தாலேயே ஊர்ந்து போகுதுன்னா, வைத்தால போகுதுன்னா வைத்தாலேயே ஊர்ந்து வயிறிலேயே ஊர்ந்து போகுது, அதுக்கு கால்கள் கிடையாது. அப்ப இந்த பழமொழிக்கு என்ன பொருள்? பாம்பறியும் பாம்பின கால் என்பதற்கு என்ன பொருள் என்று கேட்டால், பாம்பு, ஒரு பாம்பு அறியும் இன்னொரு பாம்பினுடைய கால். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் சான்றோர்கள் பெருமக்களே. கால் என்பது இங்கு கால்கள், லெக்ஸ்ங்கிற அர்த்தத்தில் இல்லை. கால் என்பது காற்று என்ற பொருளையும் இல்லை. கால் என்பது கால் பங்கு என்ற பொருளிலும் இல்லை. பின் என்ன பொருள் வருது? கால் என்பது இடம். கால்னா இடம் அர்த்தம். தொல்காப்பியத்தில் வேற்றுமை ஏறிலே ஏழாம் வேற்றுமை உருபு கண். அந்த கண் உருபு தருகிற பொருள்கள் என்று சொல்ல வந்தவர் இடப்பொருள். கண் கால் இடம் என்று ஆரம்பிக்கிறார். கால்னா இடம்னு ஒரு பொருள் உண்டு. இப்ப நல்ல சிந்தனை பண்ணி பாருங்க. பாம்பு அறியும் பாம்பின கால். அப்படின்னா ஒரு பாம்புக்குத்தான் தெரியும் இன்னொரு பாம்பு குடியிருக்கின்ற இடத்தை. அந்த பாம்பறியும் பாம்பின கால், அந்த கால் என்பது இடம், இடத்தை தெரியும். இப்ப ஒரு பாம்பு ஒரு புத்துக்குள்ள இருக்குது, அது மூச்சு விட்டுக்கிட்டு இருக்குது, அது நம்மால அறிய முடியாது. ஆனா அந்த வழியா வர பாம்புக்கு இந்த பாம்பு விடுகிற மூச்சும், அந்த பாம்பு அந்த பாம்பு புத்துக்குள்ள இருக்குது என்பதனால பாம்பு இருக்கின்ற அந்த இடம் என்ற ஒன்றை இன்னொரு பாம்பு தான் அறிந்து கொள்ளும். அதனாலதான் நம்ம நாட்டில் இருக்கிற பெண்கள் ஆடி வெள்ளிக்கிழமை தை வெள்ளிக்கிழமை பாம்புக்கு பால் ஊத்த போனாங்கன்னா வியாழக்கிழமை சாயந்தரமே போய் ஆறு மணிக்கு நாகம்மா, பாம்பு புத்த பெண்ணு நாகம்மா, நாங்க நாளைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை தை வெள்ளிக்கிழமை வரப்போறோம், பால் ஊத்த வர்றோம், நீ எங்கேயும் போயிடாம இந்த பாம்பு புத்துக்குள்ளேயே இருந்து நாங்க ஊத்துற பாலை சாப்பிடு, நீ குடிச்சிட்டு போ என்று பிரார்த்தனை பண்ணிட்டு சொல்லிட்டு வருவாங்க. ஏனென்றால் பாம்பு புத்து இருக்கலா, பாம்பு இருக்கணுமே, பாம்பு இருக்குதா இல்லையா நீ எதை வச்சு செக் பண்ணுவீங்க? நமக்கு தெரியாது. ஒரு பாம்புக்கு தான் தெரியும் இன்னொரு பாம்பு குடியிருக்கின்ற இடம், பாம்பு புத்துக்குள்ள இருக்கிற இடம். இவ்வளவு அருமையாக முன்னோர்கள் அந்த கால் என்ற சொல்லை இடம் என்ற பொருள் கையாண்டிருக்கிறார்கள். அது சொல்ற அப்புறம் பாம்பறியும் பாம்பின் கால் இல்ல, பாம்பின. அது ஏன் அப்படி எழுதினாங்கன்னா அதுல ஒரு காரணம் உண்டு. பாம்பின் புள்ளி வச்சிருப்படாது, பாம்பின் பிளஸ் ஆ பாம்பின. அது ஆறாம் வேற்றுமை பன்மை உருவம். அது கொஞ்சம் இலக்கணங்கிறதுனால சொல்றேன், தப்பா யார் நினைக்க வேண்டாம். உதாரணமா எனது வீடு சொல்லணும், பிளஸ் அது, அது என்பது ஆறாம் வேற்றம் உருவு. வீடு ஒன்று, எனக்கு ஒரு வீடு இருக்கு. சப்போஸ் நமக்கு வீடுகள் பண்மை இருக்குமானா எனது வீடுகள் என்று சொல்லக்கூடாது.
வீடுகள் என்ற பண்மைக்கு ஒப்ப எனது என்பதில் இருக்கிற அது எடுத்துட்டு என் பிளஸ் ஆ என வீடுகள் என்று சொல்ல வேண்டும். திருஞான சம்பந்த பெருமான் தம்முடைய தேவான பாட வந்த பொழுது ஞான சம்பந்தன பாடல் பத்தும் வல்லார் என்றுதான் பாடுவார். ஞான சம்பந்தனது என்று பாடமாட்டார். அப்ப என்ன பாடல் பத்து பண்மை அவ்வளவு அழகா தெளிவா சம்பந்தர் போற போக்குல பயன்படுத்தியிருக்காரு. ஆரன் ஓர்மைக்கு அதுவும் ஆதுவும் பண்மைக்கு அவ்வும் உருவாம் என்பது இலக்கணம் சொல்லுகிறார். பாம்பறியும் பாம்பின் பாம்பின கால், ஒரு பாம்புக்கு தான் தெரியும் இன்னொரு பாம்பு இருக்கிற இடத்தின் நிலை, அதுபோல கற்றவர்களுக்கு தான் தெரியும் இன்னொரு கற்றவரின் பெருமை என்று சொல்லி முடித்தார். அருமையான பாட்டு. அடுத்து மிக்கு பெருகி மிகு புனல் பாய்ந்தாலும் உப்பு ஒழிதல் செல்லாம் ஒளி கடல் போல். அதாவது எத்தனை ஆயிரம் லிட்டர் எத்தனை லட்சம் லிட்டர் அற்புதமான சுவையான தண்ணீர் கொட்டி கடல்ல கொட்டினாலும் அந்த கடல்ல இருக்கிற உப்புத்தன்மை மாறாது. ஏனென்றால் சுவை நீர் நல்ல இனிப்பான நீர் ஆயிரம் லிட்டரா ஆயிரம் குடமா ஆயிரம் அந்த பீப்பாய் கொண்டு கொட்டினாலும் உப்பு கடல் உப்பு கடல் தான். அது சொல்லிட்டு என்ன சொல்ல வர்றார், அதுபோல சிலரின் மனம் முதலே கெட்டு போயிருக்கும், அது ஆழமா கெட்டு போயிருக்கும். அந்த கெட்டு போயிருக்கிற அந்த மனமுடைய அந்த மாணாக்கனோ அந்த மனிதனோ அந்த பெண்ணோ எத்தனை ஆயிரம் செய்திகளை காதால் கேட்டாலும் உப்பு கடல் போல் அவங்க சொந்த புத்தியில் தான் இருப்பார்கள் சொல்லி முடிகிறார். மிக்கு பெருகி மிகு புனல் பாய்ந்தாலும், புனல்னா தண்ணி, உப்பு ஒழிதல் செல்லா ஒலி கடல், உப்புத்தன்மை அதில் இருந்து நீங்காது இருத்தல் இருத்தல் போல, எதுல கடல் இருத்தல் போல. மிக்க இனநலம் நன்கு உடைய ஆயினும், எத்தனை ஆயிரம் பேர் தனக்கு பக்கபலமா நண்பர்களாக உறவினர்களாக நல்ல மனம் உள்ளவங்க இருந்தாலும் கூட அகுதால் அச்சால்பினர் ஆயினும் என்றும் மனநலம் ஆகாவாம் கீழ். எப்படி நல்ல தண்ணீர் லட்சக்கணக்கான லிட்டரா கொண்டு கடலை ஊத்தினாலும் கடல் உப்புத்தன்மை மாறாது இருத்தல் போல, எத்தனை ஆயிரம் பேர் நமக்கு நண்பர்களாக உறவினர்களாக நல்லவர்கள் இருந்தாலும் கெட்டவன் என்றைக்கும் கெட்டவன் தான், அவன் திருந்த மாட்டான். இனநலம் மனநலம் ரெண்டு, இனநலம் ஃப்ரெண்ட்ஷிப், மனநலம் சொந்த புத்தி. சொந்த புத்தி என்பது அவனுடைய சுயம்பு, அவன் என்னதான் நீங்க சொன்னாலும் அதை கேட்கவே மாட்டான். அது சொல்லுகிறார், இனநலம் நன்கு உடையாயினும் என்றும் மனநலம் ஆகாவாம். அவன் மனநலம் உடையவனா மாறமாட்டான், கீழே கீழாதான் இருப்பான். நீ ஆயிரம் சொல்லு எனக்கு, நான் என் புத்தி மாத்திய மாட்டேம்மா, அவ்வளவுதான், ஜென்மத்தோடு பிறந்தது அது மாறாது. ஆனா அப்படிப்பட்டவர்களுக்கு நம்ம அறிவுரை சொல்றது கூட நல்லது இல்லை, கடல்ல கொண்டு போய் நல்ல கங்கை தண்ணி ஊத்துற மாதிரி இருக்கு என்று பேசினார். அடுத்தது தக்காரோடு ஒன்றி தமராய் ஒழுகினார் மிக்காரால் என்று சிறியாரை தாம் தேரார். தக்காரோடு தக்கவர்கள், தக்கவர்கள்னா தகுதி படைத்தவர்கள். தக்கா தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் என்றார் வள்ளுவர். அங்கு எச்சம் என்பது பல பேர் மக்கள் பிள்ளைகள் அவருடைய மிச்சமான புகழ். ஒருவர் மறைந்து விட்டார்னா அவரை பத்தி உலகம் என்ன சொல்லுதுங்கிறதுல உண்மை இருக்குது. வாழ்ந்தா அவர் மாதிரி வாழணும்னு உலகம் சொல்லணும். உயிரோடு இருக்கும்போது பாராட்டுவது பொய், அது காசு பெறுவதற்காகவும் வேறு விதமான காரியம் பெறுவதற்காகவும். இறந்த பிறகு பாராட்டு பெருது பாருங்க, அதுதான் உண்மை. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த பயன் எதுவும் கிடைக்க போறது இல்லை. அதுபோல இங்க தக்காரோடு ஒன்றி தமராய் ஒழுகினார், நல்லவர்களோடு சொந்தக்காரர்களாக நெருங்கியவர்களாக ஒழுகினார். மிக்காரால் என்று சிறியாரை தாம் தேரார்,
மிக உயர்ந்தவர்கள் என்று சின்னவர்களை சேர்த்துக்க மாட்டாங்க. பெரியவர்களோடு சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிற பழக்கம் உள்ளவர்கள், அதான் நம்முடைய மகனோ மகளோ யாரோடு பழகிறாங்கன்னு நம்ம கண்காணிக்கணும். அவங்க பெரியவங்களோடு பழகினாங்கன்னா என்னைக்கு இருந்தாலும் கெட்டு போக மாட்டாங்க. நீக்காரால் என்று சிறியாரை தாம் தேரார், சிறியவர்களை தனக்கு நண்பு என்று தேரமாட்டார்கள். கொக்கார் வள வயல் ஊர பினல் ஆமோ அக்காரம் சேர்ந்த மணல், என்னதான் இருந்தாலும் மணல் இருக்கு, அந்த மணல்ல நல்ல சுவையான ஒரு வெள்ளத்தை ஊற்றி விட்டோம், வெள்ளத்தை காய்ச்சல் அந்த மண்ணெடுத்து தின்னுமா, அந்த இனிப்பு சர்க்கரை பாகு அது ஒரு வேற ஏதாவது ஒரு மாவுல சேர்த்தா சாப்பிட்டோம், ஒரு அரிசியோட ஒரு மாவோட சேர்த்தா, மணல கொட்டி விட்டா எடுத்து தின்னுடுவோமா? மணலோடு சேர்ந்து விட்டால் அக்காரமாயிருக்கிற சுவை கூட குன்றி போய்விடும் என்பது போல. ஆனால் நல்லவர்களோடு சேர்ந்த நம்முடைய மாணாக்கன் மகன் மகள் என்னைக்குமே வேண்டாம், எங்களுக்கு சிறிய தொடர்பு வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்கி வாழ்வார்கள் என்று பேசினார். பழமொழியினார்மல எத்தனையோ விஷயங்கள். இன்னொரு பாட்டு சொல்றேன். உனக்கு இனிய இன்னீர் பிரிதுடியில் என்னும் கிணற்றகத்து தேரை போலாகார், கிணத்து தவளைன்னு சொல்றோம். கிணத்து தவளைன்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ஒரு கிணறு இருக்கு, வட்டமா இருக்கு, ஆழமா தண்ணி இருக்கு, அதுல ஒரு தவளை இருக்குது, இன்னொரு தவகளை இருக்கு. இந்த தவகளை எங்கெங்கயோ ஆத்துல ஏத்துல நதியில் தான் இருந்துட்டு, ஓடையில இருந்துட்டு ஓடி வந்து துள்ளி துள்ளி வந்து தொப்புடு கிணத்துல விழுந்துட்டு, அங்க உண்மையே இருக்கிற அந்த தேர தவளை கேட்டது, நீ எங்கிருந்து வர்ற? நான் பெரிய நதியிலிருந்து வர்றேன், பெரிய பிரம்மாண்டமான நதியில இருந்துகிட்டு இருந்தேன், தப்பி தவறி துள்ளி துள்ளி வந்து எழுந்து விழுந்துட்டேன். பெரிய நதினா இவ்வளவு பெருசு இருக்கு, மனம் கொஞ்சம் துள்ளி காட்டுச்சு. இந்த தேர சொல்லுச்சு, ஏன் சும்மா பைத்தியம் மாதிரி பேசுற, இவ்வளவு தூரமா இருக்கும் நதி, எவ்வளவு பெருசு இருக்கு, இந்த இவ்வளவு பெருசு இருக்குமா, இந்த இவ்வளவு பெருசு இருக்குமா, இந்த இவ்வளவு பெருசு இருக்குமா, நாலு தான் துள்ளிக்க வச்சது ஒண்ணு இல்லைன்னு நீ பொய் சொல்ற, இப்படிலாம் ஒண்ணு இருக்க முடியாதுன்னு இந்த தவக்களை பேசு. என்ன தெரியுதுன்னு கேட்டா, கிணத்து தவளைக்கு தெரிந்த ஒன்றே ஒன்று கிணறு தான், அதுக்கு நதி ஓட கடல் எதுவும் தெரியாது. அது போல சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தனக்கு தெரிஞ்சதுதான், மற்றவங்க ஏதாவது சொல்லி சொன்னாங்கன்னா அப்படிலாம் இருக்க முடியாது, அப்படிலாம் நடக்க, அது தனக்கு தெரியாத ஒன்றை பிறர் சொன்னா மனசுல வாங்கிட்டு ஒத்துக்கிற பழக்கம் கிடையாது. தான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால் சொல்ற மாதிரி, மூர்க்கனும் முதலையும் கொண்டது விடா என்றார்கள். அது போல இங்க உனக்கு இனிய இந்நீர் பிரிதியில், அந்த தவக்கல் சொல்லுமா, இதை விட ஒரு இனிமையான உலகத்திலேயே கிடையாது, என்னும் கிணற்று அகத்து தேரை போலாகார், கணக்கினை முற்ற பகலும் முனியாது இனிது ஓதி கற்றலின் கேட்டலே நன்று. இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு அறையில உட்காந்து படிக்கிறோம், அது கிணத்து தவக்கல மாதிரி, ஆனா இதோடு நின்றுடப்பட போய் ஆயிரக்கணக்கான மேடைகள் நம்ம கேட்கணும். வாரியார் சுவாமிகள், கீவா ஜெகநாதன் அவங்களாம் இறந்துட்டாங்க, முதுபெருமுருவர் நடேச முதலியார், அருணவடிவேல் முதலியார், மகாவத்தன் தண்டபாடி தேசியர், அபய தோசராம் பிள்ளை, இது மாதிரி மிகப்பெரிய ஜாம்பவானுடைய பேச்செல்லாம் கேட்டாதான் நம்ம படிச்சது என்னன்னு தெரியும். இல்லைன்னா யார் பேச்சையும் கேட்காம, எந்த வகுப்புலையும் பாடம் கேட்காம, கிணத்து தவளை மாதிரி சில பேர் வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டு, இதுக்கு மேல என்ன இருக்குது, இதுக்கு மேல என்ன இருக்குது, இதுக்கு மேல என்னன்னு சொல்லிட்டு இருப்பான். அவன் சரியான கிணத்தவளை, அவன் நதியும் பார்த்திருக்கல, கிணறையும் பார்த்தது, ஓடையும் பார்த்தது இல்லை, கடலையும் பார்த்தது இல்லை, பிடிச்ச முயலுக்கு மூன்று காலம். அதனாலதான் நம்முடைய தர்மயாதீனத்தின் ஆறு ஆதி குருமுதல் சொன்னார், படிப்பு உன்னை கெடுத்து விடும்னர், கிணத்தவளை மாதிரி இருந்தா, கற்க இடர்பட்டு மிக கற்றதெல்லாம் கற்றவர்பால் தர்க்கமிட்டு நாய் போல சல்லனாவோ. உனக்கு தெரிஞ்ச நாலு விஷயத்தை வச்சுக்கிட்டு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பாவனை பண்ணிட்டு ஏண்டா தகராறு பண்ணிட்டு இருக்கிற, நற்கருணை வெள்ளம் அடங்கும் விரிசடையார்க்கு ஆளாகி உள்ளம் அடங்க அல்லவோ. எதுக்கு படிப்பு? நற்கருணை வெள்ளம் அடங்கும் சிவபெருமான், விரிசடையார்க்கு ஆளாகி உள்ளம், எனக்கு எதுவும் தெரியாது,
நான் கற்றது இவ்வளவுதான், கல்லாது எவ்வளவு கடல் அளவு இருக்குது. அதுதான் நான் நிறைய போய் வகுப்பு பாடம் கேட்கிறேன், நம்முடைய சொற்பொழிவா கேட்கிற வாரியார் சாமிகிட்ட போய் சொற்பொழி கேட்டோம்னா அவர் கடல் மாதிரி கொட்டுறார். அவர் சொல்லுவார் இறகு பிடிச்சு நான் பிடிச்சு இவ்வளவுதான், அந்த பக்குவம் இருக்கணும். சொல்லுகிறார், கற்றலின் கேட்டலே நன்று. படிச்சதை விட படிச்சிருக்கலாம், படிக்க வேணாம்னு சொல்லல, ஆனா அதை விட நிரம்ப கேட்க வேண்டும். இதை இப்படி சொல்ல வேண்டும், இதை அப்படி சொல்ல வேண்டும், இதை இப்படி சொல்ல வேண்டும் என்று அவங்க சொல்லி தருவாங்க. நமக்கு என்ன தெரியும், வாரியார் சுவாமிகள் சொற்பொழிவில் கம்பராமாயணத்தில் ஒரு முறை ஒரு செய்தியை கேட்ட, விஸ்வாமித்திர முனிவர் வந்து ராமச்சந்திரமூர்த்தியை எனக்கு நான் வேடி செய்ய போறேன், எனக்கு அவர் அவனை அந்த உன்னுடைய மூத்த மகனாக இருக்க ராமச்சந்திரன் எனக்கு உதவியா கொடுன்னு கேட்டார் விஸ்வாமித்திர முனிவர். வசிஷ்ட மகரிஷி உட்கார்ந்து இருக்கிறார், தசரதன் நின்றுகிட்டு இருக்கிறான். ஏன் தெரியுங்களா, வசிஷ்ட மகரிஷி குலகுரு, குலகுரு முன்னாடி மகாராஜா ஆனாலும் உட்காரக்கூடாதுங்கிறது பண்பாடு. வாதியார் முன்னாடி மாணாக்கன் எவ்வளவு ஜில்லா கலெக்டர் ஆனாலும் மிகப்பெரிய மந்திரி ஆனாலும் மிகப்பெரிய நிலைக்கு உயர்ந்து போனாலும் உட்காரக்கூடாது, வாத்தியார் வாத்தியார் தான். வசிஷ்ட மகரிஷி முன்னாடி சசத மகாரட்சக்கு நின்றுட்டு இருக்கிற விஸ்வாமித்திர முனிவர் வந்தார். வசிஷ்டர் ஏந்தி வாங்க சுவாமி உட்காருங்க சொல்லி உட்கார சொன்னார். தசரதா சுவாமி, என்னைய முனிவர்கள் தங்களுக்கு ஏதேனும் ஒரு உதவி தேவை என்றால் முதலில் சிவபெருமான் எழுந்தருள் இருக்கிற கைலாய உலகம் போய் கேட்போம், அப்புறம் திருமால் உலகம், அப்புறம் பிரம்மான், அப்புறம் உன்னை தேடி வருவோம். ஏன்னா எங்களுக்கு என்னன்னா மண் விண்ணுலகத்தில் இருக்கிற அந்த மூவர் தவிர மண்ணுலகத்தில் நீ ஒருத்தன்தான்ப்பா இருக்கிற, ஒரு உதவி வேணும். சுவாமி உங்களுக்கு என்ன உதவி வேணும், நான் ஒரு வேள்வி செய்கிறேன், அந்த வேள்வியில் வந்து சில அரக்கிகள் வந்து தொந்தரவு பண்றாங்க அரக்கர்கள், அதை காப்பாற்றி கொடுக்க உன்னுடைய மூத்த மகன் வேணும், கரிய செம்மல் வேணும். அப்ப தசரதன் அழுதான், ஏன் ஏண்டா அழுறேன்னு கேட்டார். நான் என்ன வர்றேன், வயசானவன், அவன் சின்ன பையன், அவன் தான் வரணும். விஸ்வாமித்திர சொன்னார், இப்ப என்ன மாணவர் கேள்வி கேட்டான், இவரே பெரிய வேள்வி செய்யற மகரிஷி விஸ்வாமித்திர முனிவர், இவர் வேள்விய ராமச்சந்திர சின்ன பையன் போய் எப்படி காப்பாத்தணும், கல்யாணம் கூட ஆகல என்று கேட்டா, அதுக்கு ரொம்ப அழகான விளக்கம் சொன்னார் வாரியார். யான் செய்யும் வேள்விக்கு இடையூறு ஒன்று உண்டானால், அதாவது வேள்வி செய்யறதுக்கு முன்னாடி நான் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கும் துன்பம் வந்தா நானே அழிச்சிடுவேன், வேள்வி முடிஞ்ச பிறகு வந்தா நானே அழிச்சிடுவேன். நான் வேள்வி செய்ய ஒரு பூ எடுத்து என் சிரசில போட்டு கண்ணை மூடி உட்கார்ந்து தியானம் பண்ணினேன்னா அதுக்கு நடுப்புற ஏதாவது துன்பம் வந்தா நான் கண்விழிச்சு பார்க்க மாட்டேன், ஆதலினால் நான் அழிக்கப்படுவேன். அதனால் நான் செய்யும் செயலுக்கு இடையில் ஊறு ஒன்று உண்டானால், வாரியார் சொன்னார் ஊருன்னா துன்பம், இடையூறுனா நடுவில் வர்ற துன்பம்னு அர்த்தம்னார். இந்த விளக்கம் யாரும் சொல்லல, வாரியார் தான் சொன்னார். அல்ல வாரியார் சுவாமி சொல்லப்படி நான் பல முறை ராமாயணம் எல்லாம் கேட்டிருக்கேன். அல்ல இடையூறு என்றால் இடையில் ஏற்படும் ஊறு, இந்த சொல்லாட்சி கம்பன் பயன்படுத்தி இருக்கிறான் என்று அருமையா சொன்னார். அதுதான் கற்றலின் கேட்டலே நன்று என்று பாடினார். ஆதலினால் சான்றோர்கள் பெருமக்களே, பழமொழி நானூர்ல நம்ம பல விஷயங்கள் தெரிந்து கொள்ளலாம். இது போன்ற நல்ல பழமையான மொழிகளை அவர் எடுத்து கடைசி வரியா பதிவு பண்ணியிருக்கிறார். பாம்பரியும் பாம்பின கால், கற்றலின் கேட்டலே நன்று போன்ற செய்திகள், அவற்றை தொடர்ந்து நாம் சிந்திப்போம் என்று கூறி இந்த அளவிலே நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.